அவ இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அப்படி தான் எனக்கு யமுனா. எனக்கு கிடைச்ச வரம் குடு. இல்ல கால் எல்லாம் ஓகே ஓகே ஓகே. ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும் இல்ல? ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது பிடிச்சது. உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி, நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃபியூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண, ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான், நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு கை போட்டு தூங்குவான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன், நைட் எனக்கு கனவு வரும், கனவு என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா, நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்கவே விடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்கு பக்குன்னு பயந்து எழுந்திருச்சுக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன், ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசாகிடுச்சு, அம்மா மேலே கை கொடுத்துங்க, போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன், மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டு பட்டு நினச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும், அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. பசிக்குதா? எப்பா தமிழ், சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆபீஸ் போணும். வரம்ப்பா, சீக்கிரம் பா. எக்ஸாம் இருக்க, வரவா. தேவஸ்தல. ஹலோ. சரிங்க சார், எங்க எடுத்துட்டு வரணும் நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ், போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன், நீ ஆட்டோல போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வாவான்னு கத்துனா? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது,
திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார்.